கயன்முள் அன்ன நரைமுதிர் திரைக்கவு பொறுப்பாருங்க. ஐயா எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கட்டுமாங்க ஐயா? குடு ஜெயந்தி, குடு. இந்தாங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஜெயந்தி. ரெண்டு எடுத்துக்கிறேன். கலாவுக்கு கொடுத்துறேன். நீ மேலே பாரு. வாழ்த்துக்கள். உன் வயசு நடி. வாழ்த்துக்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க ஜெயந்தி. குத்துறானா? வாழ்த்துக்கள் ஜெயந்தி. ஜெயந்தி, ஏன் குணசேனுக்கு கொடுக்காம போறீங்க? அது அது வந்து ஐயா, நான் குடு. அட குடுங்க ஐயா. அவ கொடுக்க மாட்டாங்க ஐயா. ஏங்க ஐயா? அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க ஐயா. அப்படிங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. ஐயா, அது ஒரு பெரிய கதை ஐயா. அந்த கதைய சுருக்கமா சொல்லுங்க ஐயா பாப்போம். சொல்றேன் ஐயா, சொல்றேன். சில வருஷத்துக்கு முன்னால நம்ம பழைய பள்ளிக்கூடம், இவன் தான் நம்ம ஸ்கூல் பீப்பிள் லீடர் குணசேகரன். யாரா அந்த புள்ள? அந்த ஊன முக்கிய வேற யாரும் இல்ல, நம்ம கிளாஸ் ரூம் தேவதை ஜெயந்தி தான். ஏய் மூவேந்திரா, ஒத்த வாங்குவ. கோபப்படாத ஜெயந்தி, கதை சொல்லும் போது ஏத்தி இறக்கி தான் சொல்ல முடியும். வேற சொல்லுங்கய்யா. என்ன ஜெயந்தி? டேடே குணசேகரா, நான் எங்க அப்பா கொடுத்த காசை தொலைச்சிட்டேன்டா. எனக்கு கமர் கட் முட்டைனா ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு ஒன்று தாடா. உனக்கு நாளைக்கு கொடுத்துறேன்டா. போகுல, என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. கருமோ, யாரா அந்த அசிய பிடிச்ச பையன்? திட்டாத கருமலா, திட்டாத. பள்ளி வரலாற்றுல அழுத்தமா பேரை பதிச்சிட்டு இருக்கனே, அதுதாங்க ஐயா நானு. நான் கெஞ்சிரல, பாதியாவது குடுடா. அப்பனா நான் சொல்றத நீ செய்யணும். சரி, கண்ண மூடு. என்னடா செய்ற? முட்டாய் வேணா கம்னு இருக்கணும். அடப்பாவிகளா பாரு. ஏண்டா இப்படி பண்ண? நீ முட்டாய் கேட்டில. நீ முட்டாய் தருவில்ல. தரேன் தரேன். தாடா. அவன் குடுப்பான தானே எதிர்பார்க்கறீங்க? ஆமையா. இது என் பங்கு. அமைதியா இருங்க ஐயா. குணசேகரா, காருபா முட்டையா இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான் ஐயா. அது வந்துங்க ஜெயந்தி, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இத்தனை வருஷமா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. பேசிக்கங்க. பேசிக்கங்க. அடுத்த வருஷம் அவன் யாரோ நீ யாரோ, இப்ப பேசிக்க போறீங்களா இல்லையா? முதல்ல முட்டாய கூடு. ரெண்டு பேரும் பேசிக்கங்க. பேசிக்கும். டேய் குணா, வாடா பந்தாடுவோம். இல்ல ஜாகிர், விளையாடு. குணசேகரா, குணா நல்ல
தெரியாதா? கமர் கட்டு. அது தெரியுது. இதையும் என் டிபன் பாக்ஸ்ல வச்சு. ஆமா, தமிழையா பேசிக்கங்கன்னு ஈஸியா சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசிக்கலாம்னு ஒத்துக்கிட்டாலும் சின்ன வயசுல உன்னை ஏமாத்திட்டமேன்னு என் மனசு குறுகுறுக்குது. அதான் கமர் கட் சாப்பிட்டேன்னா ஃப்ரீயா பேசிக்கலாம்ல? ஃப்ரீயா பேசிக்கலாமா? என்ன சொல்லுகுணா? சரி, மிட்டாய்க்கு மிட்டாய் சரியா போச்சு. அன்னைக்கு எனக்கு மீச வரைஞ்சு அழக விட்ட இல்ல, அதுக்கு அதுக்கு அன்னைக்கு எனக்கு வராத மீசைய வரைஞ்சல்ல, இன்னைக்கு இந்த அருமை மீசை எடுத்துக்கோ, நான் இந்த கமர் கட்ட சாப்பிடுறேன். ஜெயந்தி, யாராவது முட்டாய்க்கு போய் மீசை எடுப்பாங்களா? யாராவது தவணி கட்டுற வயசுல முட்டாய் சாப்பிடுவாங்களா? நீ சாப்பிடுவா மாட்டியா? நீ மீசை எடுப்பியா மாட்டியா? என்னால எடுக்க முடியாது. அப்ப என்னால சாப்பிட முடியாது. ஜெயந்தி, அப்ப இந்த முட்டாய் நீ மீசை எடுத்தா நான் சாப்பிடுவேன், இல்லனா எங்க வீட்டுல நிறைய எறும்பு இருக்கு. மீசை எடுக்கணுமா? டேய் சொல்லுங்க மரியா, என்னண்ணே இந்த சோப்பு போட்டு குளிப்பா? கரைஞ்சு போயிட போறாடா. நேராத்திரி ஆண்டி குடிச்சிட்ட மேல வாந்தி எடுத்துச்சுனே, நாத்தம் குடல புடுங்குதுனே. ஏன் மேலே தான் நாலு பேர் எடுத்தாங்க. டேய் குடிச்சடா, நீ குடிக்கலா? நீ மீசி எடுப்பியா மாட்டியா? நீ குளிடா, நான் வரேன். எங்க போன குணசேகரன்? மீசி எடுத்துப்பானா? ஏய் குரு, இங்க மாடசாமி கிட்ட கேல. டேய் மாடசாமி, என்ன புள்ள சொன்ன? சாரி நீ இதுக்கு முத சொன்னதே பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. குணசேகரன் எங்கடா? அவன் கிளாஸுக்கு கிளாஸ் ஸ்பெஷல் நியூஸ் ஏதோ போயிருக்கான். ஜெயந்தி, உன்னை ஹெட் மாஸ்டர் வர சொன்னாருமா? ஏய் தள்ளடி. குணசேகரன் இருக்கானான்னு பாப்போம். என்ன ஜெயந்தி? ஒண்ணுல டீச்சர். நான் என் சொந்த வந்தா என்ன செய்யணுமோ அதை மட்டும் சொல்லுங்க சார். சரி சார். வணக்கம் சார். வாமா. என்னங்கப்பா? வாமா ஜெயந்தி, டிபன் பாக்ஸ மறந்து வச்சுட்டு வந்துட்ட, போத்த போற ஓக்கல கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னா. இந்தா ஜெயந்தி. எப்படி சார் படிக்குது ஜெயந்திக்கு? என்ன தங்கம் தங்கம்னு படிக்குது சார். நீ கிளாஸ் போமா? இங்கேதான் இருக்கியா? ஏய் தள்ளடி. கரப்பாம் பூச்சி, அதான் பயந்துட்டேன். எனப்படும் அதிலிருந்து இதயம் சுருங்குதல் சிஸ்டல் எனப்படும், நிஜமா குணா? சத்தியமா ஜெயந்தி? மைக்கேல் பாரடே விதியின்படி கடலையை மண் சட்டியில் போட்டு வறுக்க அது வறுத்து கடலையாக மாறிடுகிறது. டேடா, இதய செயல்களில் ஜாகிரவங்க அக்கா கல்யாணமும் தாவர விளைச்சலுக்குள்ள பாவாடை தவணையாகலாம் போட்டுருக்கும் போது மைக்கேல் பாரடே ஏன் கடலை பத்தி எழுத கூடாது என்ன? ஐயா, நீதான் படிக்கிறது இல்ல, படிக்கிற அவங்களையே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. யாரு? நான் படிக்கல, இவங்க படிக்கிறாங்களா? படிங்கய்யா. சரிங்கய்யா. இது ஆகவும் இல்ல, ஓகவும் இல்ல.
ஆகா கா ஓ கோ கோ நீங்க நடத்துங்க. மகாலிங்கம் என்ன எங்கடா? யாங்கிட்ட கேட்டா விலை போய் பாரு. ஆ போர்டு எடுத்து வரிசையா வைங்க. அடுத்து எழுந்து. ஏ மூவேந்திரா குணா எங்கடா? என்ன ஜெயந்தி? ஒண்ணுல காணுமேன்னு கேட்டேன். ஏன் ஜெயந்தி, பொம்பளை பிள்ளைங்க யாரையும் காணும்? எம்பிட்டு வேலை கிடக்கு. ஆமா, நம்ம கிளாஸ் நன்றி பட்டது எல்லாத்தையும் கூப்பிடு. மனுஷனா மாடா, எம்பிட்டு வேலை நாங்களே செய்யறது. அதானே இந்த சாக் பீஸ், மீதி நீ எழுது, மத்த வேலையை நான் பாக்குறேன். சொல்லிருப்பாளோ தெரியலடி. மூவேந்திரனை மண்டையில கொட்டுவோமா? அத்தடி அத்தா, மகமாயி மங்கைய கரிசிலா, உங்க சில்லு படுத்தனத்துல வேற ஆள் வச்சீங்க. குத்துறனா ஏய், ஒழுங்கா புடிடா. இந்தா உன் குரூப் தான் வந்துச்சுல, இந்தா நீ இப்படிங்க, நீ எழுது. போங்கடி. மழை நீர் சேகரிப்போம், மண் வளம் காப்போம். விடா, நான் மடிச்சிக்கிறேன். என்னங்க சார், வேலையெல்லாம் முடிச்சாச்சா சார்? இந்தா என்ன குத்தி விடு. நானா? உன் ஃப்ரெண்ட்ஸை குத்தி விட சொல்லு. நீ குத்தி விடவே மாட்டியா? என்ன ஜெயந்தி, இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் மாட்டேன். உனக்கு தான் இங்கே இருக்கிற எல்லாரும் தெரியுறாங்க. உனக்கு தெரியல? என் மனசு பூரா உன்னையே உசரா நினச்சிக்கிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறந்தேன். உன்னை தவிர எனக்கு வேற யாரையும் தெரியல. உன் மனசில் என்னை பற்றின நினப்பும் விருப்பமும் இருந்தால் ஒரு நிமிஷம் கண்ணை முடிப்பார். எதுவுமே தெரியாது பாரு. நிஜமாவா ஜெயந்தி? மூடி பாரு. இதுவும் தெரியல. நிஜம்தான் ஜெயந்தி. இப்ப குத்துக்குணா. வாமா குணா. குணசேகரா. என்ன ஜெயந்தி, இது உனக்கே ஓவரா தெரியல. நீ வாப்பா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? வேணாம். அடுத்து வேணான்றல்ல. என்னடி சொல்றான்? முடியாதுன்றான்டி. வாமா மேல பாருமா, உனக்கு காது கேக்குமா கேக்காதா? என்னடா இது அண்ணா, ஏன் இப்ப கூப்பிடுறீங்க? நிர்மலா மேல போகணும், அம்புட்டானே இப்ப பாக்கும் பாருங்க. ஒண்ணு கொஞ்சம் சிரிக்க சொல்லப்பா. நிர்மலா இம்புட்டு கனமா இருக்கு, 30 இட்லி குறையாம இருக்கும் போலயே. இல்லடா முருகேசா, அதுல 25 தாண்டா இருக்கு. சிரிப்ப கொஞ்சம் குறைக்க சொல்லப்பா. நிர்மலா இல்ல, நான் 5 இட்லி எடுத்துக்கிட்டுமா? இங்க பாருப்பா. ஜெயந்தி, குணசேகரனோட போட்டோ எடுத்துக்கணுமா? அவன் தான் முடியாதுன்னு சொல்றான்ல, என்னடி செய்யறது? அத பத்தி உனக்கு என்ன? வா ஜெயந்தி. ஐயா உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து தர முடியுமா? எடுத்து தரமா, நல்ல போட்டோ எடுத்து தரேன், போமா. நீ வா ஜெயந்தி. ஆ சுத்தி விட்டு போடு. ஏய் மூவேந்திரா, இந்த வேலையில பசங்க நீங்க மட்டும் தான் செய்வீங்களா? பிள்ளைங்க நாங்க செய்ய கூடாதா? செய்யதா? யார் வந்தோம்னா? ஏய் போடு ஜெயந்தி. சேர்ந்து தூக்கோங்குனா. நிர்மலா ரெடி ரெடி.